என்னுடைய ஜோதிட ஆசானம் ஆதித்ய குருஜிக்கு மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் குருஜி. நான் டாக்டர் நாகசண்முகம் ஃப்ரம் சிரியா, டமாஸ்கஸ் சிரியா. இப்போ நான் சிரியா, முன்னே சிரியாவில் இருந்தேன், இப்போ நான் இந்தியா வந்துட்டேன் குருஜி. சிரியான்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையில் பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு உலகத்துலேருந்து எல்லா மூலையிலிருந்தும் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க, ஞாபகம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு கம்மி தான். சரிங்க குருஜி, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களை குரு ஆசானாக நினைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 20 இன் மை 20 நான் வந்து டாக்டர் பி வி ராமனோட நிறைய இந்த ஆஸ்ட்ரோ மேகசின்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன பண்ணிடுற என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு சம்பவத்தை விளக்கும் பொழுது சில சமயம் ராசி கட்டத்தை எடுத்து விளக்குவார், சில சமயம் என்ன பண்ணுவார், நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பார்வை அதை வச்சு விளக்குவார், சில சமயத்தில் நவாம்ச லக்னத்தில் எட்டில் மறந்து போச்சு அப்படிம்பார். இதில் ஒரு 2-3 படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, எதுவும் எனக்கு ஒன்றும் பிடிப்பில்ல, எனக்கு உள்ள நாலேஜ் இல்லையோ என்னன்னு தெரியல. இப்போ எனக்கு ஒன்றும் அதிலிருந்து ஐ குட் நாட் மேக் அவுட் எனி திங் ஃப்ரம் தட். அதனால் ஜோதிஷியத்தை விட்டே வெளியே போயிட்டேன் நான் ஒரு ஜோதிட ஆர்வலர் மட்டுமே. என்னுடைய அப்பா ஜோதிடராக இருந்தார், இப்போ அவர் இல்லை, 20-30 ஆகிடுச்சு. எங்கள் அப்பா இருந்தப்போ வரைக்கும் நான் ஜோசியம் கற்றுக்கல, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு போது அவர் என்ன நிறைய குழப்பி விட்டுட்டார். அதனால் வந்து ஜோசியம் பக்கமே வரல நான். அதுக்கப்புறம் ஒரு 50s ஐ வென்ட் டு சிரியா. சிரியாவில் போகும்போது எனக்கு டைம் பாஸ்க்கு எதுவும் கிடைக்கல, எதேச்சியாக உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து விதி விதிவிலக்கு சுபத்துவம் பாபத்துவம் சூட்சமம் பலத்தி பலு பற்றி சொல்லுவீங்க. நான் வந்து பேசிக்கலி ஐம் டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச்டி, அப்புறம் எம்பிஏ மார்க்கெட்டிங்கு. எனக்கு நான் படித்தது எல்லாமே விதி விதிவிலக்கு சயின்ஸில். இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு பரிமாணம் கிடைச்சது. நீங்கள் விதி விதிவிலக்குன்னு என்றைக்கு பேச ஆரம்பிச்சிங்களோ அதில் விஷயம் இல்லாமல் பேச முடியாது. நிஜமாக இல்லைன்னா நடக்கலை அப்படின்னா விதிவிலக்கு பற்றி பேச முடியாதுன்னு அப்போருந்து உங்கள் யூடியூபை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் இன்றைக்கு வரைக்கும் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஓரளவு எனக்கு என்னுடைய புதனுடைய, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய புதனோட வலிமையை புரிஞ்சு எனக்கு ஓரளவு புரியுது. நானும் சில பேருக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். எனக்கும் உங்களை மாதிரி புதன் நீச்சம்தான். உங்களுக்கு பின்னாடி நான் 66, 1 நான் சின்னவன். இருந்தாலும் உங்களை மாதிரி வந்து புதன் வந்து எல்லா வழியிலும் நீச்சவங்க மடையலை, சந்திரகேத்திரத்தில் மட்டுமே இருக்குது. அதனால் மிதுன ராசி கும்பலக்னம், அதனால் வந்து நான் ஓரளவு எனக்கு தெரிய வருது. இப்போ இன்றைக்கி காலையில் உங்களோட வீடியோ பார்க்கும் பொழுது, அப்போ அந்த பிவி ராமனை படிச்சுட்டு உங்களை படிக்கும்பொழுது எனக்கு நிறைய சந்தேகம் வந்தது. சிரியாவில் இருக்கும் பொழுது அப்போ தான் வந்து என்னடா ஒரு நமாம்சத்தை வச்சு வளர்க்குறாரு. போஸ்ட் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணார். ஒரு சம்பவம் எப்படி நடந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டமுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி, நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அவர் ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி என்ன எனக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியல, எனக்கு ப்ரெடிக்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை விட்டுட்டேன். அப்போ எனக்கு நிறைய சந்தேகம் வந்ததாக ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி பதிலாக ஒரு கேள்வியாக கேட்டேன் நான். ஆனால் எனக்கு பதில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உடனே அந்த பதில் தேடி வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பத்தெரியுது ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த எனக்கு இருந்த சந்தேகம் மற்றவங்களுக்கு நிறைய பொதுமக்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய வந்து சந்தேகம் வந்து விளக்கங்கள் கொடுக்குது அப்படின்னா எனக்கு வந்து அதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த அப்போ நீங்கள் பேசும்பொழுது உங்கள்கிட்ட இப்போ 2 ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பேசியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அது ஜோதிடம் என்னும் மகா அற்புதம் அந்த இதில் ஆர்டிக்கலாக வெளிவருது அப்படி சொன்னீங்க. இன்னொன்று சொன்னீங்க, என்னோடய பேர் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேர் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி. இன்னொன்று, இப்போ நான் வந்து காலையில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த ஈரோட்டில் மாநாடு அப்படின்னு. இன்றைக்கி வந்து இந்த 10 பொருத்தம் என்பது தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஆஸ் அ பேரண்ட்டு என்னோடய பொண்ணு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப நானும் என் ஒய்ஃப் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாயிருக்கும். ஏன்னா சேலத்தில் வந்து நான் சேலத்தில் தான் இருக்கேன். சேலத்தில் வந்து இருக்கிற ஜோசியங்கடங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த ராகுகேது தோஷம், 10 பொருத்தம், அப்புறம் வந்து செவ்வாய் தோஷம், அதே மாதிரி 4-5 கிரகம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லி எனக்கு என்னோடய பொண்ணுக்கே 2-3 நல்ல நல்ல வரன்கள்லாம் தட்டி கழிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஐ ஸ்பெண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமே இல்லாமல் ரொம்ப என்னடா எப்படி என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு எப்பவே வந்து நீங்கள் ஜாதக அனுகூல பொருத்தம் பற்றி நீங்கள் பேசுனீங்க, அது கரெக்டாக இருந்தது. அது என்ன அப்படின்னா கிரக அமைப்புகளை வச்சு தசாபுக்திகளை வச்சு ரெண்டு பேருக்கு எப்படி 6 ராசி மட்டும் 6-8 வரக்கூடாது அந்த மாதிரி வச்சு பேசுனீங்க.
அதுக்கு வந்து அதை வந்து இங்கே யாரும் ஒத்துக்கலை, இங்கே யாரும் ஒத்துக்கலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தடவை நரநாராயணன் ஐயாட்ட போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுறது ஐயா, நீங்களாம் இதுக்கெல்லாம் ஒன்று பண்ண மாட்டீங்களா, நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பொண்ணை பொறுத்துட்டு அப்படின்னு சொன்னதுக்கு, நான் என்ன நிறைய பேர் இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான், இதையே பார்க்காம நீங்கள் சொன்ன ஜாதக அனுகூல பொருத்தத்தை வச்சு நான் என்ன பண்ணேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். அது கூட எப்படி பண்ணேன், மாப்பிள்ளையோட அப்பா அவருக்கு கொஞ்சம் அவருக்கு வந்து இதை பற்றி நாலேஜ் இல்லை. நான் என்ன பண்ணேன், உங்களோட வீடியோவை மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அனுப்பிச்சு அவரை பார்க்க வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி, அவருக்கு பேசிக்லாம் தெரியல, அதை பேசிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டார், நம்ம குருஜி சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் பொண்ணோட பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ வந்து பொண்ணு வளைகாப்பு விசேஷம் முடிஞ்சது, இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட் மந்தில் டெலிவரி வரப்போகுது மேடம், ரொம்ப வரப்போகுது குருஜி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பட்ட கஷ்டம் வந்து நிறைய பேர் சேலத்தில் இருக்கிற ஜோசியக்காரங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, பரிகாரம் எப்படி காசு பார்க்குறாங்க அப்படின்னா, தோஷம்னு சொல்லி நிறுத்திடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நான் பட்ட மனவேதனை வந்து மற்ற பொண்ணை பொறுத்தவங்களோ அல்லது மாப்பிள்ளையை பொறுத்தவங்களோ படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த கரெக்டான நான் வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்ணணும், நரநாராயணன் சார்கிட்ட இவன் ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ண, இதை நீங்கள்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு நான் என்ன நினச்சினோ, அதையே ஒரு தீமாக வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஈரோட்டில் மாநாடு நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு ரீசெண்டில் வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதில் காலையில் பார்த்த வீடியோவில் நீங்கள் யாராவது பேசணுன்னா பேசலாம் அப்படின்னு பார்த்ததுனே எனக்கு ஒரு ஐடியா, வை கான்ட் ஐ ஸ்பீக், நான் ஏன் பேசக்கூடாது. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு அஸ் அ பேரண்ட், நான் எவ்வளோ மன கஷ்டப்பட்டேன், நான் எப்படி பண்ணேன், அதை ஏன் பைக்கட்டை ஷேர் வித் அதர் பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாட் வந்தது. அதனால் வந்து இந்த அவங்க ஆஃபீஸில் பேசினேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டாங்க, அதனால் வந்து இப்போ வாய்ஸ் மெசேஜ் இப்போ நான் அனுப்பலான் இருக்கேன். இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் என்ன, 10 பொருத்தம் தேவையில்லை, அதே மாதிரி ராகுக்கு எது தோஷத்தை பார்க்காதீங்க, செவ்வாய் தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி லட்சத்துக்கு ஒரு கொடுத்துருக்கு தான் வருது அப்படின்னு, அதே மாதிரி 4-5 கிரகம் ஒட்டுக்காசு இருந்தால் தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க குருஜி. நிறைய திருமணத்தை நிறுத்திட்டாங்க, நிறைய பேர் வந்து கண்ணில் தண்ணியோடு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களோட ஜோதிட அனுகூல பொருத்தத்தை வச்சுட்டு ரெண்டு யாரெல்லாம் வந்து அந்த ஜோசிக்காரங்களை வேணாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு அதில் வந்து திருமண அனுகூல பொருத்தம் இருந்து, அதே மாதிரி தசாபலன் நல்லா இருந்து, ரெண்டு ஆண் பெண்ணுக்கு வந்து அஷ்டம சனியோ 7.5 சனியோ ரெண்டு பேருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள், கடவுளை வேண்டிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு 4-5 பண்ணிட்டுருக்கேன். பட் நான் வந்து கமர்ஷியல் கிடையாது, எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது, நான் ஒரு ஜோதிட ஆர்வலர் மட்டுமே. இப்போ வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு ஒரு 4-5 கொடுத்தீங்கன்னா, எனக்கு சேலத்துலேருந்து ஈரோடு ரொம்ப பக்கம் தான், திருச்சி மாநாட்டுக்கு என்னால் வர முடியல, இந்த மாநாட்டில் கலந்துக்கலான் இருக்கேன், அதனால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிறேன். உங்களோட பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் குருஜி. உங்களோட வீடியோஸ் வந்து மூலிமா ஏறத்தால ஒரு பாதி ஜோசிக்காரன்னு நான் சொல்லிக்கிறேன், பெருமைப்படுறேன் நிஜமாக. அதனால் வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ் என்னால் பண்ண முடியுது, என்னோட சொன்ன மாதிரி என்னோடய புதனோட உழவுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுது. நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், உங்களோட ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க, என்னால் நிறைய வந்து உங்களை ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, உங்களோட ஃபாலோவர்ஸாக ஆயிருக்காங்க. நன்றி குறிஞ்சி, உங்களோட பதிலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். தேங்க்யூ.